சூரிய சொந்தங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு யூடியூப் காணொலி மூலமாக சந்திக்கின்றேன். இன்றைய நாளிலே இடம்பெற்ற முக்கிய செய்திகள் தொடர்பில் இன்றைய செய்தி கண்ணோட்டத்தின் மூலமாக உங்களோடு காணொலி மூலமாக பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள். இந்த எரிபொருள் எரிவாயு பிரச்சினைக்கு தீர்வு மிக விரைவில் எட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி இலங்கையினுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இது மக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. இதுவரை எரிவாயு தாங்கிய இரண்டு கப்பல்கள் இந்த வாரத்திற்குள் நாட்டை வந்தடைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கப்பல் 3700 மெட்ரிக் டன் அளவிலான சமையல் எரிவாயுடன் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய இருப்பதாகவும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரம் மற்றொரு கப்பல் எதிர்வரும் 19ஆம் தேதி நாட்டிற்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமையல் எரிவாயு கையிருப்பில் இன்மையினால் எரிவாயுக்காக மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் எனவும் லிட்ரோ நிறுவனம் கடந்த வாரம் அறிவித்திருக்கிறது. எனினும் சமையல் எரிவாயுக்கான பணம் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய டுவிட்டர் கணக்கில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அதனை தரையிறக்கி மக்களுக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இன்று முதல் மீண்டும் எரிபொருள் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுதாபன தனியார் தாங்கி உறுதி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதனுடைய செயலாளர் சாந்த ஷில்வாய் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை தெரிவித்திருக்கிறார். அறிக்கை ஒன்றினை விடுத்து அதன் மூலமாக சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார். விசாக பூரணி தினம், அதே மாதிரி இந்த விடுமுறை தினம் என்பதனால் நேற்றைய தினம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் எரிபொருள் நடவடிக்கைகள் வளமைக்கு திரும்ப இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு காலை வெளியில் எரிபொருள் கிடைக்கப்படும் என்பதோடு ஏனைய மாகாணங்களுக்கு மதிய வெளியில் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்துடைய தனியார் தாங்கி ஊர்திகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சாந்த சில்வா கூறப்பட்டிருக்கிறார். இதேவேளை இந்திய கடன் எல்லை வசதி திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு தொகுதி டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்திருக்கிறது. தொம் எல்வின் நிறுவனத்தினூடாக குறித்த டீசல் தொகையை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி இதுவரையில் 400,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம் தன்னுடைய டுவிட்டர் கணக்கில் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை எரிபொருள் கிடைக்காமை காரணமாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வரிசை எதிர்வரும் நாட்களிலே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் அடுத்து வருகின்ற நாட்களிலே என்ன விடயங்கள் இடம்பெறப்போகின்றன என்று சொல்லி. அரசியல் அமைப்பினுடைய 21ஆம் திருத்த சட்டம் தொடர்பில் இன்றைய தினம் கலந்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகளும் இன்றைய நாளிலே முக்கிய இடங்களில் பிடித்திருக்கின்றன. அரசியல் அமைப்பினுடைய 21ஆம் திருத்த சட்டம் தொடர்பில் இன்றைய நாளில் கலந்துரையாட இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகளுடைய பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நேற்று அவர் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இன்று கலந்துரையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கும் இந்த விடயம் தொடர்பான யோசனையை அமைச்சரவையில் முன்வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விசேட அறிவிப்பொன்றை இன்றைய நாளிலேயே வெளியிட இருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். எனவே நாட்டு மக்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே என்ன அந்த விசேட அறிவிப்பு வழியாக போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை கிடைத்தவோடு அந்த அறிவித்தல் கிடைத்தவோடு உங்களுக்கு வழங்குவதற்காக உங்களுக்கு அந்த செய்திகளை வழங்குவதற்காக சூரியன் தயாராக இருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக சூரியனோடு இணைந்திருங்கள். சீரற்ற வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றோம். மேல் சபர்கமுக மாகாணங்களிலும் நுவரெலியா காண்டி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவு கூறியிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய நாளிலே மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகளவான காற்று வீசக்கூடும். அதே நேரத்தில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இன்றைய தினமும் மின்சாரம் தடைபடாது என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதனுடைய தலைவர் ஜனக ரத்நாயக்க அறிக்கை ஒன்றை விடுத்து இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது தொடர்பான செய்திகளும் இன்றைய நாளிலே வெளியாக இருக்கின்றன. விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலும் விசாக பூரணி தினத்தை ஒட்டி மின் துண்டிப்பு அமல்படுத்த ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.